பெயரடை வினையடை பத்தி முன்னாடி பார்த்தாச்சு. இப்போ வினை வகைகள்ல தன்வினைனா என்ன, பிறவினைனா என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். தன்வினைனா என்ன அப்படின்னா, தானே ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா அது தன்வினை. நம்ம இன்னொருத்தவங்களை செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் பிறவினை. இப்போ நான் கற்றேன் அப்படிங்கிறது தன்வினை, நான் கற்பித்தேன் அப்படிங்கிறது பிறவினை. கயல்விழி கற்றாள் அது தன்வினை, கயல்விழி கற்பித்தாள் அது பிறவினை. இப்போ போர்டு கவனிங்க, தன்வினை பிறவினை. தன்வினை என்றால் என்ன? எழுவாய். எழுவாய்னா என்ன? பெயர்ச்சொல். எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் கற்றார். இப்போ ஆசிரியர் தானே கற்றுக்கிறார் ஒரு விஷயத்த அப்படின்னா அது தன்வினை. புரியுதா? தன்வினை என்றால் என்ன? எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் கற்றார். இப்போ பிறவினை என்றால் என்ன? எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் கற்பித்தார். திரும்பவும் சொல்றேன், பிறவினை என்றால் என்ன அப்படின்னா, எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் கற்பித்தார். இங்க ஆசிரியர் கற்றார் தன்வினை, ஆசிரியர் கற்பித்தார் பிறவினை. இப்போ எப்படி இதை மாறுதுன்னு பார்க்கலாம். தன்வினை பகுதியுடன் வி பி செய் வை என்னும் விகுதிகளில் ஒன்றை சேர்த்து பிறவினைகள் உருவாக்கப்படுகின்றன. விகுதினா என்னது? பகுதி விகுதி இல்லையா? இது பகுதி, இது விகுதி. அப்ப அந்த விகுதியை தான் நம்ம மாத்துறோம். தன்வினை பகுதியுடன் என்னும் விகுதிகளில் ஒன்றை சேர்த்த பிறவினைகள் உருவாக்கப்படுகின்றன. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப தன்வினை பிறவினை எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. இந்த பிபி செய் பை இந்த நாளையும் நாலு விகுதிகளையும் சேர்த்து எப்படி மாறுது, தன்வினை எப்படி பிறவினையா உருவாக்கப்படுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப செய்தான். செய்தான்னா ஒரு வேலையை அவனை செய்தான். செய்வித்தான் ஒரு வேலையை இன்னொருத்தவங்க செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் செய்வித்தான். அப்ப விங்கிற இந்த வினை பகுதியில விங்கிற எழுத்து வந்து என்னாச்சு? இப்ப பிறவினையா மாத்திருச்சு. அடுத்தது கற்றான். கற்றானா தானே வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறான், என்ன வேணாலும் அது இருக்கலாம். இப்போ கிரிக்கெட் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல என்ன விளையாட்டு கத்துக்கிட்டாலும் சரி, படிப்பு கத்துக்கிட்டாலும் சரி, கற்றான். தானே கற்றுக்கிறதுக்கு கற்றான். கற்பித்தான் ஒரு செயலை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் கற்பித்தான். இப்ப பின்ற அந்த எழுத்து வந்து இப்ப என்னாச்சு? தன்வினையிலிருந்து பிறவினையா மாறியிருக்கு. திருந்தினான். திருந்தினான் என்னது? ஒரு செயல்ல இருந்து ஒரு நல்ல கெட்ட பழக்கத்துல இருந்து திருந்தினான் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருந்த செய்தான். ஒருத்தன் ஒரு தீய பழக்கம் ஒருத்தன் இருந்துச்சு அப்படின்னா அவனை திருந்த செய்யறதுக்கு பேர் தான் செய் அப்படிங்கிற அந்த வினை, அந்த செய்யுங்கிற வினை பகுதியில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. திருந்தினான், திருந்த செய்தான். இப்போ வை. இப்ப வி பார்த்தோம், பி பார்த்தோம், செய் பார்த்தோம், வை. இப்ப படித்தார். படித்தார்னா அவரே படித்தார் அப்படின்னு அர்த்தம். படிக்க வைத்தார். இப்ப வைங்கிற அந்த எழுத்து வந்து என்னாச்சு? பிறவினையா மாத்திருச்சு. படித்தார்னா அவரே படித்தார், படிக்க வைத்தார் அப்படின்னா வேற ஒருத்தவங்கள படிக்க வைக்கிறார்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப அந்த வி பி செய் வை அப்படிங்கிற எழுத்துக்கள் வினைப்பகுதியோட சேர்ந்து தன்வினைய பிறவினையா மாத்திருக்கு. புரியுதா? இப்போ தன்வினை பிறவினை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது செய்வினை செயற்பாட்டு வினையை நம்ம பார்க்க போறோம்.